ஒன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நம்பர் 1, 10, 90, 28 இவங்களுக்கு இயல்பாகவே அழகும் திறமையும் நிறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா இவங்க சூரியனோட ஆதிக்கத்தை பிறந்தவங்க. இவங்ககிட்ட என்றைக்குமே உண்மை, நேர்மை, நியாயம் இது மட்டும்தாங்க காண முடியும். இவங்ககிட்ட யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்களோட கவலையே மறந்துடும். ரொம்ப கலகலப்பாகவும் வேடிக்கையாகவும் பேசக்கூடியவங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கக்கூடியவங்க. இவங்களோட அழகை பற்றி வர்ணிக்கணும்னா இவங்களுக்கு அழகான கண்கள், அழகான புருவம், அழகான உதடு, ஏன் அழகான கூந்தலும் கொண்டவங்க கூட சொல்லலாம். ஒருத்தவங்க இவங்களை பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ராக்ட்லேயே இவங்களால் மற்றவங்க மனசை கவர முடியும். இவங்களோட தனிப்பட்ட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு அசாத்தியமான ஒரு தைரியமோ ஒரு தன்னம்பிக்கையோ உள்ளவங்க கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயமோ இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் போக மாட்டாங்க. உயிரே போனாலும் அந்த விஷயத்தில் பின்வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு அழகும் ரசிப்புன்றது கூடவே பிறந்ததுங்க. வாழ்க்கையை ரசித்து வாழணும்னு கூட ஆசைப்படுவாங்க. பல பேருக்கு நல்ல சந்தோஷமாகவும் ரசிப்பு கலந்த வாழ்க்கை இருக்கணும்னு தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இவங்க பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலும் இவங்களை யாராச்சும் கோவப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணாதாங்க இவங்களோட உண்மையான ஒரு குணமே வெளியே வரும்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு நல்லாவே பொருந்துங்க. அமைதியாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம இவங்களை சீண்டனோ அவ்வளோதான், நம்ம காலி. இவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இவங்களை ஏதாச்சும் ஒரு வகையில் காலவாரி விடணும், இல்லை இவங்களோட போகிற பாதையை தடுக்கணும், இவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கவே கூடாதுன்னு யாராச்சும் ஒரு ஆள், ஒரு எதிரியாச்சும் இவங்க பக்கத்திலே இருப்பாங்க. அது மேபி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாகவும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத எதிரியாகவும் இருக்கலாம். அதிகமான ஆளுமை திறனோ அதிகமான கடவுள் பக்தியும் கொண்டவங்க கூட சொல்லாங்க. இவங்க போர்ன் வித் த லீடர்ஷிப் கூட சொல்லலாம். இவங்களால ஒரு குழுவை ரொம்ப அழகாகவே கொண்டு போக முடியும். அதிகாரத்திலையும் சரி, ஒரு புத்தி கூர்மையிலும் சரி, எதுக்குமே இவங்க சளைச்சவங்க கிடையாது. இவங்களில் சில பேர் வந்து கற்பனை உலகத்திலே வாழ்வாங்க. ஏன்னா இவங்க கற்பனை திறனை அதிகமாக வளர்த்துக்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கவிதை எழுதுவாங்க, நல்ல எழுத்தாளராகவும் இருப்பாங்க. ஏன் சொந்தமாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட்டே இருக்குங்க. இவங்களில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்குங்க. வாழ்க்கையில் இவங்க மட்டும் முன்னேறினா பத்தாது, அவங்க கூட சேர்ந்து மற்றவங்களும் முன்னேறணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்கக்கிட்ட உதவின்னு போய் நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. அந்த பர்சனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு அண்ட் அவங்களையும் ஒரு நல்ல பாதைக்கும் லீட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சிறந்த குணம் இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் இருப்பாங்க. பாசிட்டிவிட்டி இவங்களுக்குள்ளால என்றைக்குமே இருக்குங்க. அதில் சில பேர் வந்து அவங்கள ஏதாச்சும் ஒரு வகையில் காயப்படுத்திட்டாலும் கஷ்டப்படுத்திட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க டவுன் ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற விடாமுயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் தாங்க அவங்கள கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்குறான்ப்பா, அந்த மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு போக போக வந்துடும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணியே அந்த வாழ்க்கையை நடத்துவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிறதையும் மற்றவங்க யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இருக்கிறதும் கொடுத்துட்டு கடைசியில் ஆண்டியான கதையாக இருக்கும்ல, அந்த மாதிரி சில பேரை நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் உதவியும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னீங்கன்னா அவங்க பிரச்சனையை கூட மறந்துட்டு அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவும் தீவிரமாக இறங்கிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஸ்மைல் குறையாதுங்க, என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும். இவங்களில் பல பேருக்கு வந்து வலி வேதனையை ஷேர் பண்ண பிடிக்காது, ஆனால் சந்தோஷத்தை மட்டும் வெளியே அதிகமாகவே காட்டுவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் ப்ரைவேட்டான பர்சன் தாங்க. இவங்க என்ன தான் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஓப்பனாக பேசினாலும் பழகினாலும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இவங்களோட ரகசியம் என்னன்னு தெரியும். ஏன்னா நம்பிக்கை உரியவர்கிட்ட மட்டும்தான் இவங்கள பற்றி சில ரகசியங்களை வெளியிடுவாங்க. அதுலேயும் பாதி தாங்க முழுசு கிடையாது. உங்களை யாருக்காச்சும் உண்மையான ஃப்ரெண்டு வேணும், இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா இவங்களை போய் பாருங்கள். இவங்க உண்மைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் போதுங்க, இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களில் பெரும்பாலும் பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பர்டிகுலரான ஒரு ஃப்ரெண்டை தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்க போடுற ட்ரெஸ்ஸாக
இருக்கட்டும், இவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக், இல்லை இவங்க யூஸ் பண்ணுற என்ன ஒரு திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஸ்டைல், இவங்க சூஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கக்கிட்ட இல்லாதது ஏதோ ஒன்று இவங்கக்கிட்ட இருக்குங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு வெட்டிங்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போனால் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணி போடுவோம், ஆனால் இவங்க சூஸ் பண்ணி போட்டு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும்ங்க, இவங்க அந்த கூட்டத்தில் தனித்துவமாக தான் தெரிவாங்க. இவங்க ரொம்ப நாலேஜான பர்சனாக இருக்கிறனால இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமுமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. அது கற்றுக்கிட்ட வித்தியாக இருக்கட்டும், இல்லை இவங்க படித்த படிப்பாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் கூட நல்ல பேர் போனவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு டீச்சிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க. அதுலேயும் மேத்ஸ்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாலேஜான பர்சன் வேறு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த படிக்கணும், கற்றுக்கணும், அந்த விஷயத்த ஆராயணுன்ற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸில் பிறந்தவங்க வந்து ஒன்று பொலிட்டிக்கலில், இல்லை மருத்துவ ரீதியாகவும், இல்லை ஒரு வக்கீலா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் மருத்துவரா, இந்த மாதிரி வேலைகள் தான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வாங்க. அதுவும் ஆண்கள் இன்ஜினியர், ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பல துறையில் இவங்க வந்து இந்த துறை தான் சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் வந்து இப்போ நான் சொன்ன இந்த துறையில் தான் அதிகமான பேர் இருப்பாங்க. அண்ட் இவங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால சில பேர் பார்த்தா காஸ்மெட்டிக் ஜாமா வைப்பாங்க, இல்லை ஒரு மேக்கப், ஒரு பிரைடல் செய்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கைவினை பொருட்களும் சில பேர் வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. அண்ட் வீட்டை சுத்தமாகவும் நீட்டாக வச்சுக்கிறது வந்து இவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ஃபார்மிங் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு இயற்கை உள்ளம் மட்டும் இல்லைங்க, இயற்கை காட்சியை ரசிக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ராவல் பண்ண இடத்துல அங்கே போய் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் பேர் பார்த்தீங்கன்னா காஃபி லவர், இல்லைனா டீ லவராக இருப்பாங்க. அண்ட் சாக்லேட், புளிப்பான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களை பல பேர் வந்து உணவு பிரியர்கள். இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்குங்க. வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை புது புது உணவு ட்ரை பண்ணுறதுல கூட இவங்க தயங்க மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் சில பேருக்கு வந்து ஒரே ஃபுட்டை 1000 வாட்டி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, மற்ற ஃபுட்டை ட்ரை பண்ணுற எண்ணம் வராது. ஏன்னா நான் சொல்கிற நம்பர் வந்து இந்த 1, 10, 90, 28 இதில் வச்சு 28 அண்ட் நம்பர் 10 வந்து எல்லா உணவையும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த 1 and 19 வந்து கொஞ்சம் பர்டிகுலர், கொஞ்சம் சூஸின்னு கூட சொல்லலாம். சரிங்க, இவ்வளோ நேரம் அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க ஆட்டிடியூட், அவங்க ப்ரொஃபஷனல் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது இவங்க சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு கொடுக்குற ப்ரொப்போசலாக இருக்கட்டும், இல்லை இவங்க சூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கட்டும், நம்பர் 5, 6 இல்லை நம்பர் 4 இல்லைனா சேம் நம்பர், இந்த நம்பர் கூட தான் அதிகமான கனெக்டிவிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் பேர் இவங்கள ப்ரொப்போஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்லேருந்து தான் வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏத்தமான நம்பர், அதாவது ஏத்தமான பார்ட்னர் யாருன்னு தெரியுமா? இவங்களுக்கு நம்பர் 1 பிறந்தவங்க, இல்லை நம்பர் 5, நம்பர் 4 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்பவே ஒத்து போவாங்க. ஆனால் நம்பர் 6 வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து என்னோடய ஆராய்ச்சி படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் 1, 10, 90, 28 இந்த நம்பரில் பிறந்தவங்களோட பொருத்தமான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம் மஞ்சள் தாங்க. மஞ்சள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான கலர் கூட சொல்லலாம். அண்ட் இவங்க லக்கி நம்பர் நம்பர் 1, 4, 5, 6 இந்த 4 நம்பருமே அவங்களோட லக்கி நம்பர்னு கூட சொல்லலாம். இந்த நம்பர் 1 ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரிய பகவானை வணங்கினாங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லை, லட்சுமி, துர்கா, விஷ்ணு இந்த எல்லா தெய்வமுமே இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான தெய்வம்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்பர் 1 பிறந்தவங்களை பற்றி சொல்லணும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 1 பத்தி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா என்னோட டிக்டாக்கு வந்து பிரைவேட் மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை புது நம்பரோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.